Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். தன்யா செல்லோ, மித்ராவும் விக்ரமும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருக்காங்கல்ல, அதனால டயர்டா இருந்திருப்பாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ண மறந்துருப்பாங்க. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ரா அம்மா உனக்கு கால் பண்ணி பேசுவாங்க பாரு. நிஜமாவா டாடி? நிஜமா. தானியா, நான் சொன்னல்ல வீடியோ கால் யார் பண்ணிருக்கான்னு பாரு. ஹாய் மித்ரமா, ஜாலி ஜாலி. பாதிங்களே, இவங்க தான் மித்ரமா. நீங்க போங்க டெவில் பார்ட்டி. ஏய் போன் கொடுங்க டாடி. இந்தா இந்தா. ஹாய் தானியா குட்டி. போங்க மித்ரமா, நான் உங்க கூட பேச மாட்டேன். ஊருக்கு போனதுல இருந்தே நீங்க என்ன மறந்துட்டீங்க. சாரிடா சாரிடா தானியா குட்டி, வர வழியில என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா, இப்பதான் சார்ஜ் போட்டேன். சாரின்னு நான் போய் உன்னை மறப்பேனா சொல்லு. நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் என் தானியாவை சுத்தி தான் இருக்கும். பரவாயில்ல மித்ரமா, விக்ரம் என்ன பண்றான்? நீங்க எப்ப வருவீங்க இங்க? விக்ரம் இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசணும்னு இங்க தான் இருந்தான், இப்பதான் கீழே போனான். அதுவும் இல்லாம இங்க டவரும் ஒழுங்கா கிடைக்காதுமா. இன்னும் 2 டேஸ்ல நாங்க அங்க வந்துருவோம் சரியா? ஓகே மித்ரமா, மிஸ் யூ. மிஸ் யூடா கண்ணு. தானியா இங்க குடு, நான் கொஞ்சம் மித்ரா கிட்ட பேசுறேன். மித்ரமா ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டி உங்க கூட பேசணுமா. குடு தானியா. மித்ரா என்னம்மா பண்ற, எப்படி இருக்க, சாப்பிட்டியாமா? ஆ சாப்பிட்டமா. என்ன இது, மித்ரா இருக்கிற இடம் சென்னை மாதிரியே தெரியலையே, கோயம்புத்தூர் மாதிரியில இருக்கு. மித்ரா எதையோ மறைக்கிற போல இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏம்மா அங்க மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ? இங்க சென்னையில நல்ல மழை இருந்துச்சுமா, இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு. சரிம்மா, விக்ரம பத்திரமா பாத்துக்கோ சரியா? சரிங்கம்மா. இல்ல இல்ல, மித்ரா சென்னைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லார் தலையிலயும் மிளகு அரைச்சிட்டு போயிருக்கா. இந்த அரவே காடுங்களும் நல்லா தலைய தலைய ஆட்டி அவள நம்பிக்கிட்டு இருக்குங்க. மித்ராவும் அந்த டிரைவரும் ஏதோ பிளான் போட்டு டிராமா பண்றாங்க, ஆனா அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இருக்கட்டும், நானே இறங்கி கண்டுபிடிக்கிறேன். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.